டான் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு நிறுவனத்தினுடைய தலைவர் மிகவும் பண்பானவர், தன்னுடைய நிறுவனத்தின் பணியாளர்களை மிகவும் நேசிப்பவர், தன்னுடைய நிறுவனத்தின் இலக்குகளுக்கு அவர் கொடுக்கின்ற முக்கியத்துவத்திலும் பார்க்க, தன்னுடைய பணியாளர்களின் நலன்களுக்கு அவர் கொடுக்கின்ற முக்கியத்துவம் அதிகமானது. பணியாளர்களின் நலன்களுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுப்பதன் விளைவாக பணியாளர்கள் அனைவரும் நிறுவனத்தின் இலக்குகளை அடைவதற்காக கடுமையாக உழைக்கின்றனர். நிறுவனத்தில் வேலை செய்கின்ற ஒவ்வொருவரும் மிக மகிழ்ச்சியாக பணியாற்றி கொண்டிருக்கின்றனர். பணியாளர்கள் யாருக்காவது லீவு தேவைப்பட்டால் ஒரு நாள் கூட அந்த லீவை அந்த நிறுவனத்தின் தலைவர் மறுத்ததில்லை. ஏதோ ஒரு தேவைக்காகத்தான் தன்னுடைய பணியாளர் லீவு கேட்கிறார் என்பதை புரிந்து கொண்டு உடனடியாக லீவை கொடுத்து விடுவார். ஆனால் தான் தவிர்க்க முடியாத சந்தர்ப்பங்களை தவிர ஏனைய நேரங்களிலே லீவு எடுக்க மாட்டார், கடமைக்கு வருகை தருவார். சனி ஞாயிறு போயா என்பதெல்லாம் அவருக்கு கிடையாது. தேவை ஏற்பட்டால் நிறுவனத்திலே அவரது பிரசன்னம் இருக்கும். இவ்வாறு இருக்கையிலே ஒரு நாள் திடீரென்று அந்த நிறுவன தலைவர் பணிக்கு வரவில்லை, திடீரென்று லீவு அறிவித்திருக்கின்றார். காரணம் புரியாமல் பணியாளர்களிடையே ஒரு குழப்பம். பொதுவாக அவர் லீவ் எடுப்பதாக இருந்தால் முதல் நாளே ஒரு சில பணியாளர்களுக்கு அந்த விடயத்தை தெரிவித்து சில பொறுப்புகளை ஒப்படைத்து ஏற்பாடுகளை செய்வது வழக்கம். இன்று அவர் திடீரென வராதது இவர்கள் எல்லோருக்கும் குழப்பம். அவருக்கு மிக நெருக்கமான ஒரு பணியாளர் தொலைபேசி மூலம் அழைப்பை ஏற்படுத்தி, நீங்கள் ஏன் இன்று கடமைக்கு சமூகம் தரவில்லை என்று வினயமாக கேட்கின்றார். அப்பொழுது அந்த நிறுவன தலைவர் சொல்கின்றார், நான் மிகவும் செல்லமாக வளர்த்து வந்த என்னுடைய நாய் இறந்து விட்டது. அதனுடைய இறுதி காரியங்களை நான் சிறப்பாக செய்ய வேண்டும், அதற்காகத்தான் நான் இன்று நிறுவனத்துக்கு வரவில்லை என்று அந்த நிறுவன தலைவர் சொல்லுகின்றார். சரி, இப்பொழுது இந்த பணியாளர் இந்த விடயத்தை கேட்ட பின்னர் தொலைபேசி இணைப்பை துண்டித்து விட்டார். ஆனால் இந்த விடயம் மிக வேகமாக நிறுவனம் முழுவதும் பரவிவிட்டது. அன்று மத்தியானம் உணவு இடைவேளையிலே கிட்டத்தட்ட நிறுவனத்தில் வேலை செய்கின்ற அனைவருமே அந்த நிறுவன தலைவரின் வீட்டுக்கு பிரசன்னமாகி இருக்கிறார்கள். உங்களுடைய நாய் இறந்தது எங்களுக்கும் மிகுந்த துக்கம், நீங்கள் மிகவும் அன்பாக அதை வளர்த்திருப்பீர்கள், அது இறந்து விட்டதால் உங்களுக்கு கவலை ஏற்பட்டிருக்கும், நீங்கள் இன்னொரு நாயை வளர்க்கலாம் அல்லது நாங்களே ஒரு நல்ல ஒரு இனத்தை சேர்ந்த ஒரு நாயை கொண்டு வந்து தருகின்றோம் என்று இவ்வாறாக பலவிதமாக அவருக்கு ஆலோசனைகள் ஆறுதல்கள் எல்லாம் சொல்கிறார்கள். நிறுவன தலைவருக்கும் மகிழ்ச்சி, தன்னுடைய ஒரு நாய் இறந்ததற்கு இத்தனை பணியாளர்கள் தனது வீட்டிற்கு வந்து இத்தனை ஆறுதல்களை சொல்கிறார்களே என்கின்ற மகிழ்ச்சி, அவரது குடும்பத்தினருக்கும் மகிழ்ச்சி. இவ்வாறு இருக்கையிலே காலங்கள் உருண்டோடி கொண்டிருக்கின்றன. இந்த நிறுவன தலைவர் ஓய்வு பெற்று தன்னுடைய வீட்டிலே தன்னுடைய வீட்டு கடமைகளிலே ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார். இவர் ஓய்வு பெற்றும் பல காலங்கள் சென்று விட்டன. இவரது பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்து திருமணம் முடித்து அவர்களுக்கு பிள்ளைகள் பிறந்து இவர் பேர பிள்ளைகளுடன் தன்னுடைய காலத்தை கழித்து கொண்டிருக்கின்ற பொழுது இவருக்கு சுகயீனம் ஏற்படுகின்றது. கொஞ்சம் கடுமையான சுகயீனம். அவர் இந்த சுகயீனத்திலிருந்து மீண்டு எழுவது கடினம் என்பது வைத்தியர் இவரது குடும்பத்தினர் அனைவருக்கும் தெரிந்துவிட்டது. இவரது மகனோ நினைக்கின்றார், அப்பாவின் காலம் நெருங்கிவிட்டது, பெரும்பாலும் அப்பா எங்களுடன் வாழ மாட்டார், இவரது இறுதி கிரியைகளை மிக சிறப்பாக செய்ய வேண்டும். அப்பா பணியாற்றிய காலத்திலே தன்னுடைய நிறுவனத்திலே மிகச் சிறப்பாக பணியாற்றினார். அந்த பணியாளர்களெல்லாம் அப்பாவுடன் மிகவும் அன்பாக நடந்தார்கள். எனவே அவர்களெல்லாம் பெருந்தொகையாக அப்பாவின் இறுதி கிரியைகளுக்கு வருவார்கள் என்று இந்த மகன் தனக்குள்ளே கவலையுடன் திட்டமிட்டு கொள்கின்றான். காலத்தின் கட்டளையை மீற முடியாது அந்த நிறுவன தலைவர் இயற்கை எய்துவிடுகின்றார். இவரது பணியாளர்கள் பெருந்தொகையாக வருவார்கள் என்று எதிர்பார்த்து அவரது மகன் ஏராளமான கதிரைகளை எல்லாம் வாடகைக்கு பெற்று பல பந்தல்களை போட்டு அவர்களை எல்லாம் இருத்தி தந்தையின் இறுதி கிரியைகளிலே கலந்து கொள்வதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது இந்த நிறுவன தலைவரின் ஒரு நண்பர்
அங்கே வருகின்றார். அவர் இந்த நிறுவனத் தலைவரின் மகனுக்கு ஆறுதல் சொல்கின்றார். உங்களது அப்பாவின் இழப்பு மிகவும் கவலைக்குரியது தான் என்று சொல்லி ஆறுதல் எல்லாம் சொல்கின்றார். சொல்கின்ற அதே நேரத்தில் இவர் இந்த ஏற்பாடுகளை பார்க்கின்றார். பெருந்தொகையான கதிரைகள் பந்தல்கள் எல்லாம் போடப்பட்டு இந்த ஏற்பாடுகளை பார்த்ததும் அவர் தன்னுக்குள்ளேயே ஒரு சிரிப்புடன் இந்த மகனுடன் சொல்கின்றார், மகனே உங்களுக்கு இன்னும் அனுபவம் போதாது, அதனால் தான் இத்தனை ஏற்பாடுகளை செய்திருக்கிறீர்கள் என்று. அந்த மகனுக்கு அது அப்போது புரியவில்லை. மறுநாள் தந்தையின் இறுதி கிரியைகள் நடைபெறுகின்ற நேரத்திலே அவரது ஒரு சில நண்பர்களும் உறவினர்களும் மிக சொற்பமான ஒரு சில பணியாளர்களுமே அங்கு வருகை தந்திருக்கிறார்கள். அப்பொழுதுதான் மகனுக்கு தனது தந்தையின் நண்பர் கூறிய விடயம் புரிகின்றது. நிறுவனத்தின் தலைவர் பணியிலே இருக்கின்ற பொழுது அவரது நாய் இறந்து விட்டாலும் அதை துக்கம் விசாரிப்பதற்காக ஏராளமானவர்கள் வருகை தருவார்கள். ஆனால் நிறுவனத்தின் தலைவர் இறந்து விட்டாலும் அதை பற்றி மற்றவர்களுக்கு அக்கறை கிடையாது என்கின்ற அந்த எண்ணம் அந்த மகனுக்கு அப்பொழுது ஏற்படுகின்றது. இந்த கதை மூலம் அந்த தத்துவத்தை நானும் புரிந்து கொண்டேன். மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேயர்களாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.